நேற்றைய போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு என்னாச்சு? ரசிகர்கள் அதிர்ச்சி. சூப்பர் ஃபோர் சுற்றிலிருந்து வெளியேறுகிறதா பாகிஸ்தான் அணி? முன்னாள் வீரர்கள் அதிருப்தி. அதாவது, கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி தொடங்கிய ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி தற்போது அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. 6 அணிகள் பங்கேற்ற இந்த தொடர் தற்போது சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு வந்துள்ளது. இதில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் தலா 1 முறை மோத வேண்டும். அதில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். இந்த நிலையில் சூப்பர் ஃபோர் சுற்று நேற்று பாகிஸ்தானில் உள்ள லாகூர் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகள் மோதிக்கொண்டன. இந்த போட்டியில் டாஸை வென்ற வங்கதேச அணி பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. அதன்படி வங்கதேசத்தின் இன்னிங்ஸை முகமது நயீம் மற்றும் மெய்தி துவங்கினார்கள். இவர்கள் ரன் கணக்கை துவங்கும் முன்னரே வங்கதேச அணி விக்கெட்டுகளை இழக்க துவங்கிவிட்டது. 45 ரன்களை எட்டுவதற்குள்ளாகவே வங்கதேச அணி 4 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. இதன் பின்னர் கைகோர்த்த கேப்டன் சாகிப் அல்கசன் மற்றும் ரஹீம் கூட்டணி பொறுப்புடனும் நிதானத்துடனும் ஆடியது. இருவரும் அவசரப்படாமல் விளையாடி வந்தனர். இவர்களின் நிலையான ஆட்டம் வங்கதேச அணியை வலுவான நிலைக்கு கொண்டு சென்றது. குறிப்பாக 25 ஓவரில் அந்த அணி 4 விக்கெட்டுகளை இழந்து 120 ரன்கள் என்ற நிலையில் இருந்தது. சிறப்பாக ஆடி வந்த சாகிப் அல்கசன் அரைசதம் கடந்து விளையாடி கொண்டிருக்கையில் அவரது விக்கெட்டை இழந்தார். இவர்கள் இருவரும் 5வது விக்கெட்டுக்கு 100 ரன்கள் சேர்த்திருந்தனர். அதன் பின்னர் தனி மனிதனாக போராடி கொண்டிருந்த முஸ்தபிர் ரஹீமும் அரைசதம் கடந்து விளையாடி கொண்டிருந்தார். இவரும் அவரது விக்கெட்டை இழக்க அடுத்தடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் பாகிஸ்தான் பந்துவீச்சாளர்கள் கைப்பற்றினர். இறுதியில் வங்கதேச அணி 38.4 ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 193 ரன்கள் சேர்த்திருந்தது. அதன் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி நிதானமாகவே விளையாடத் தொடங்கியது. 5 ஓவர்கள் முடிந்த நிலையில் போதிய வெளிச்சம் இல்லாததால் போட்டி சிறிது நேரம் தடைப்பட்டது. அதன் பின்னர் விளையாடிய பாகிஸ்தான் அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தாலும் இலக்கை நோக்கி சீராக முன்னேறி கொண்டிருந்தது பாகிஸ்தான் அணி. குறிப்பாக தொடக்க வீரரான இமாம் ஹுல்கக் 64 ரன்கள் சேர்த்த நிலையில் அவரது விக்கெட்டை இழந்தார். அதன் பின்னர் சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த முகமது ரிஸ்வான் வெற்றிக்கு அருகில் சென்றபோது சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் தனது 11வது அரைசதத்தை விளாசியிருந்தார். இறுதியில் பாகிஸ்தான் அணி 39.3 ஓவரில் 3 விக்கெட்டை இழந்து 194 ரன்கள் சேர்த்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மேலும் என்னதான் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றிருந்தாலும் பாகிஸ்தானின் வேகப்பந்து படை மற்றும் பேட்டிங் படை என அனைத்து தரப்பிலும் தாறுமாறான ஃபார்மில் இருந்து கொண்டு அதுவும் சொந்த மண்ணான பாகிஸ்தான் மைதானத்தில் நடைபெறும் ஒரு போட்டியில் பாகிஸ்தான் அணி கிட்டத்தட்ட போராடி வெற்றி பெற்றது போலவே இந்த வெற்றி உள்ளது என்று பாகிஸ்தானின் முன்னாள் வீரர்களே கூறியிருக்கின்றனர். ஆக இதே ஃபார்மை வைத்து கொண்டு சூப்பர் ஃபோர் சுற்றில் அடுத்ததாக இந்தியா இலங்கை அணிகளை வெற்றி பெற்று ஃபைனலுக்கு தகுதி பெறுமா என்பது பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் சந்தேகம்தான். ஏனென்றால் இந்திய அணியை வீழ்த்துவது பாகிஸ்தானுக்கு சிரமம்தான். அதேபோல சொந்த மைதானத்தில் இலங்கை அணியை வீழ்த்துவது என்பதும் இப்போது உள்ள பாகிஸ்தானுக்கு சிரமமாகத்தான் இருக்கப் போகிறது. ஏன்னா நேற்று போட்டியில் அந்தளவுக்கு மோசமாக விளையாடியிருந்தாங்க பாகிஸ்தான் அணி என்று விமர்சனங்களும் எழுந்துள்ளது.